வணக்கம், நான் உங்கள் சுகுமார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஆர்வம். என்ன அப்படின்னா, நம்ம ஊர் சைடில் எங்கே தெருக்கூத்து நடந்துச்சுனாலுமே மொதல் ஆளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பசங்களை கூட்டினேன், இல்லை வந்து அங்கே ஊரில் லேடிஸ் போகிறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நான் வந்து போயிடுவேன். போயிட்டு அங்கே என்ன வந்து பார்ப்பேன் அப்படின்னா, மொதல் ரெண்டு மணி நேரம் பப்புன்னு வருவார். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து என்டர்டைன் பண்ணுவார், நல்லா வந்து பேட் வேர்ட்ஸ் பேசிட்டு கொஞ்சம் வந்து ஃபன்னாக வந்து பண்ணுவார். ஸோ அப்படி வந்து பண்ணும்போது அது வந்து நமக்கு வந்து பிடிக்கும். அந்த இடத்துல கலகலகலன்னு சிரிச்சுட்டு அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு கேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அர்ஜுனன் தபஸ் நாடகம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து யார் யார் மெயின் கேரக்டரோ அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாடகம் நடக்கும்போது அந்த மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கதைக்குள்ள வந்து போவாங்க. ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் நம்ம வந்து அந்த நேரத்தில் எந்த கேரக்டர் வந்து அதிகமாக ரசிப்போம் அப்படின்னா பப்புன் கேரக்டர் வந்து ரசித்தோம். ஸ்கூல் லைஃப் முடிஞ்சது, காலேஜ் லைஃப் முடிஞ்சது, இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ வந்து மேரேஜ் லைஃப் ஆயிடுச்சு, இப்போ வந்து ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வந்துட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜில் எனக்கு வந்து இப்போ அந்த தெருக்கூத்தை பார்த்த அப்படின்னா எனக்கு வந்து எது பிடிக்குது அப்படின்னா பப்புன் கேரக்டர் பிடிக்குது. நான் வந்து இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த பப்புன் கேரக்டரை தவிர்த்து நம்மளுக்கு அங்கே என்ன நடக்குது, அந்த கதையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து எந்த மாதிரி பாடுறாங்க, அங்கே பின்னாடி அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்களே ஒரு பத்து பேர் உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஹார்மோனியம் வாசிப்பார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மத்தளம் தட்டுவார். ஸோ இந்த மாதிரி பத்து பேர் இருப்பாங்க, கோரஸ் பாடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பப்புனை பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பி வந்துடுவோம், நம்மளுக்கு வந்து புரியாது, ஏதோ அவங்க பாடு பாடணும் கிடக்கலாம்னு நினச்சி அந்த ஒரு மனநிலை மாறி அன்றைக்கி அந்த பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த நாடக கலைஞர்களுடைய அந்த உழைப்பை வந்து பார்க்க தோணுது. அவங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு தங்களுடைய அந்த எஃபோர்ட்டை வந்து போகிறாங்க. நம்ம எல்லாருமே அங்கே போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து படுத்து தூங்கிடுவாங்க. அப்படி படுத்து தூங்கினாலுமே ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அதை வந்து நிறுத்துறது கிடையாது. எல்லோரும் தூங்கிட்டாங்க, நம்ம என்னது வந்து பாடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது கிடையாது, நிறுத்துறது கிடையாது. அவங்களுக்கு பெரிய சம்பளம் வரப்போகிறது கிடையாது. 15,000-16,000 வந்து ஒரு நாளைக்கு வந்து கொடுக்குறாங்கன்றப்ப அதை வச்சு அவங்களுக்கு வந்து பெரிய வருமானம் வரப்போகிறது கிடையாது. இதோட வந்து கதையை முடிச்சலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து கேரக்டர் வந்து கடைசி எண்டுக்கு வந்து போயிட்டு அந்த கேரக்டர் கொண்டு வந்து அவங்க வந்து கதையை முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் வந்து முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து பண்ணாமல் அந்த கதை அவங்க வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு போகணுமோ A to Z வந்து ப்ராப்பராக அந்த கதையை வந்து கொண்டு போயிட்டு அந்த மக்கள் ரசிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க முன்னாடி நம்மளுடைய திறமையை வந்து காட்டுன்னு சொல்லிட்டு அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் விடிய விடிய அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நான் வந்து எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதை பற்றி பேசுகிறேன், இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம ஊருக்கு பக்கத்தில் இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து தெருக்கூத்து வந்து போட்டிருந்தாங்க. டெய்லியும் போயிட்டு வந்து ரெகுலராக பார்த்தேன். கடைசி நாள் ஆட்டத்தை வந்து நான் வந்து முழுமையாக வந்து பார்த்தேன். இந்த மாதிரி வந்து துரியோதனன் அவர்கள் வந்து இறக்குறாரு. ஸோ அந்த விஷயத்தை பார்த்திங்கனா வந்து நான் முழுமையாக வந்து பார்த்தேன். வீடியோ கூட பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அங்கே அவங்க அந்த போடக்கூடிய எஃபோர்ட்ஸ், அவங்க பாடக்கூடிய விதங்கள், எந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு கலைஞன் தன்னுடைய அந்த உழைப்பை வந்து போடுறான், எந்தளவுக்கு தன்னுடைய அந்த நடிப்பு திறமையை வந்து வெளிக்காட்டுறான்னு சொல்லிட்டு நம்மளால் அந்த ஒரு காட்சியின் மூலியமாக அந்த கடைசி நாள் தெருக்கூத்து மூலியமாக என்னால் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ தெருக்கூத்துகள் நடந்தாலுமே நான் அந்த கடைசி நாள் ஆட்டை தான் வந்து முழுமையாக பார்த்தேன். அதனால் தான் வந்து அந்த ஆட்டத்தை பற்றி மட்டுமே வந்து நான் வந்து பெருசாக பேசுகிறேன். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன், அதான் தெருக்கூத்து முடிஞ்சிச்சு, ஆடி பதினெட்டுலாம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். இப்போ பேசுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, ஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. எனக்கு வந்து தெரியல, பட் வந்து ஒரு சில மீம் பேஜஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த வருடத்தின் சிறந்த படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகாராஜா, ஜமா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில படங்களை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜமா அப்படின்ற ஒரு பேர் வந்து போட்டிருக்காங்க. ஜமா அப்படின்ற வந்து நல்ல படமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது தான் சோனியில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தோம். ஸோ அப்படி வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த படம் வந்து எத்தகைய ஒரு சிறந்த தமிழ் படமாக இருக்குது. நம்ம எல்லாருமே கடவுளை வந்து காந்தாரா படத்தை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அது வந்து கடவுள் சார்ந்த ஒரு கலை அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு போனாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து கலை தான். இங்கேயும் வந்து கடவுள் வராங்க, ஆனால் பெருசாக பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரி வந்து கொண்டு போகாமல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கலைக்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்து பெரிய அளவில் வந்து அந்த கலைஞர்கள் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய ஃபேமிலியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெளிப்படைத்தன்மையாக இந்த படம் வந்து பேசியிருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் அப்படின்னா வந்து பாரி இளவழகன் நினைக்கிறேன். அவர் தான் இந்த படத்துடைய மெயின் கேரக்டர், ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. ஒரு பெண் வேடம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆண் பெண் வேடம் போடுவதால் அவருடைய நடபாவனைகள் எல்லாமே வந்து பெண் போல மாறுறதுனால இங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவர் வந்து ஒரு பெண்ணை போல வந்து கேலி செய்கிறாங்க. அப்படி பெண்ணை போல கேலி செய்யக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் வந்து ஒரு அர்ஜுனன் வேஷம் கட்டணும். அவருடைய அப்பா வந்து அர்ஜுனன் வேஷம் கட்டினார், தான் ஒரு அர்ஜுனன் வேஷம் கட்டணும், அந்த குழுவை வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஆசை அவருக்குள்ளே வந்திருக்கு. அந்த இடத்துல வில்லன் வந்து இதை வந்து தடுக்கிறாரு, இவன் அர்ஜுனன் வேஷம் கட்டுறதான்னு தடுத்து அந்த இடத்துல எப்படி வந்து அவர் வந்து அர்ஜுனன் வேஷம் கட்டினார் அப்படின்றது தான் வந்து படத்துடைய கிளைமேக்ஸாக இருக்குது. இந்த இடத்துல வில்லனுடைய மகள் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து லவ் பண்ணுவாங்க, யாரை ஹீரோ வந்து லவ் பண்ணுவாங்க. இவர் வந்து இல்லை, எனக்கு வந்து ஜமா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஜமாவுக்குள்ளே வந்து போகணும், நான் அங்கே இருக்கிறதே வந்து பெருசாக நினைக்கிறேன், நீ எனக்கு வேணான்னு சொல்கிறதா இருக்கட்டும். ரொம்பவே பார்த்தீங்கன்னா உண்மைக்கு நெருக்கமான ஒரு படமாக தான் எனக்கு வந்து தெரிஞ்சது.
இந்த படத்துடைய டைரக்டர் வந்து தான் நினச்சிருந்தார் அப்படின்னா இந்த படத்துடைய கதையை வந்து வேறு மாதிரி வந்து மாற்றிருக்கலாம். பெண் வேடம் விட்டுருந்த ஒரு ஆள் அவர் வந்து ஒரு அர்ஜுனன் கேரக்டர் வந்து போடணும், அர்ஜுனன் கேரக்டர் வேஷம் வந்து போட்டு இங்கே வந்து தன்னுடைய கலைத்திறமை வந்து நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு போராட்டிருக்காரு. அப்படி வந்து போராட்டிருக்கும் போது அந்த இடத்துல வந்து எக்கச்சக்க தடைகள் வில்லன் ஒரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து இவர் வந்து ஒரு கேவலமாக வந்து பார்க்கக்கூடிய அந்த இடத்துல இவர் வந்து அந்த அர்ஜுனன் கேசம் குந்தி வேஷம்ன்றதை பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக இருப்பார். அந்த இடத்துல தன்னுடைய அந்த ஆக்டிங்கை வந்து நிரூபிப்பார். கர்ணன் போ வேஷம் போட்டு அவர் வந்து இறந்துருப்பார். அவருக்கு முன்னாடி வந்து குந்தி வருவாங்க. குந்தி வந்து யார் அப்படின்னா நம்முடைய கர்ணனுடைய தாயார். அவங்களுக்கு முன்னாடி வந்து அழும்போது ஸோ அந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்த மக்களுமே வந்து கண்கலங்கி நிற்பாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து கண்கலங்கி நிற்பாங்க. ஹீரோ நினச்சிருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல அவர் வந்து கதையே வந்து மாற்றிருக்க முடியும். எந்த மாதிரி அப்படின்னா கடைசியில் அவருடைய அந்த மெயின் எண்ணமே என்ன அப்படின்னா அர்ஜுனன் வேஷம் போடணுன்றது தான். அந்த அர்ஜுனன் வேஷம் போட்டு அவர் ஆடும்போது அந்த இடத்துல யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து கிளைமேக்ஸை இந்த மாதிரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. மக்கள் யாருமே இல்லை, நம்ம என்னடா இப்படி வந்து யாருமே இல்லாத இடத்துல வந்து டீ ஆத்தினுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அந்த இடத்துல இவர் வந்து அர்ஜுனன் வேஷம் வந்து கட்டுவார். அவர் டேரக்டர் நினச்சிருந்தார் அப்படின்னா தன்னுடைய பெருமையை வந்து வெளியே கொண்டு போகணும். ஒரு உலக சினிமா அளவுக்கு வந்து படத்தை வந்து காட்டணும் நினச்சிருந்தார் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அவர் ஆட ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொரு வீட்டிலேருந்தே வந்து கதவுகள் வந்து திறக்கிற மாதிரியும் சோசியல் மீடியா மூலம் வந்து அந்த வீடியோ வந்து பரவற மாதிரியும் அந்த மாதிரி வந்து போட்டு அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸ் வரைக்கும் போயிட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஆளாக மாறுற மாதிரிலாம் வந்து காமிச்சிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வந்து காட்டாமல் ஒரு கிராமத்து சினிமா ஒரு பாரம்பரிய கலாச்சாரம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து கொண்டு போனோம் அப்படின்னா இந்த படத்துடைய மதிப்பு வந்து கண்டிப்பாக அந்த கொஞ்சம் வந்து குறைஞ்சி போன மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவருடைய அந்த நடிப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் வந்து வைப்பாங்க. அந்த இடத்துல வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிங் வந்து போடுவார். எனக்கும் வந்து அவர் அந்த கடைசி நேரத்தில் வந்து ஒரு ரவுண்ட் அடிப்பார். அதாவது அந்த அர்ஜுனன் கேரக்டர் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் சுற்றிட்டு சிட் பண்ணுவார் உட்காரக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வரும்போது காந்தாரா படத்துடைய அந்த கிளைமேக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வந்தது. அப்படி சுற்றிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்படி வந்து ஃப்ளாஷ் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து மறைஞ்சு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து நடக்கும்னு நினச்சேன். பட் அது வேறு கதை, அது வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருந்தது. இந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை. கடவுள் ஒரு பக்கம் இருந்தாலுமே எங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து கலைஞர்களை நோக்கி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு சீனை வச்சுருந்தாங்க அப்படின்னா காந்தாராவை காப்பி அடிச்சிட்டாங்கன்னு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல ஒரு நடன கலைஞர் தன்னுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த நடன திறமையை எப்படி வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறாருன்றது தான் இந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு மையக்கதையாக இருந்தது. எனக்கு வந்து இந்த படம் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. கடைசி நேரத்தில் அவங்க அழுறாங்களோ இல்லையோ, அந்த டிவியில் வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸுக்கு பார்க்கக்கூடிய ஆட்கள் ஆடுறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்து வந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு அந்த சீன் வந்து ரொம்பவே வந்து நம்ம உண்மைக்கு நெருக்கமாக இருந்தது. இந்த படத்துடைய மியூசிக் தான் வந்து ரொம்ப ப்ளஸ். ஒருத்தவங்க வந்து ஆடுறாங்க அப்படின்னா வெறுமனே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னே அந்த ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வராது. அந்த இடத்துல ஒரு சில மியூசிக் இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் வந்து தியேட்டருக்கு சொல்கிறேன், ரியல் லைஃப்பில் வேறு, நான் வந்து தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த மியூசிக்கை போட்டு நம்முடைய இளையராஜா அவர்கள் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து நம்மளை வந்து கரையை வச்சிருக்காரு. படத்தில் ஒரு சாங் ஒன்று வரும், ஒரு லவ் சாங் ஒன்று வரும், வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா படம் இருந்தது. அந்த சாங்கும் வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த அம்மு அபிராமி அப்படின்ற அந்த பொண்ணுடைய நடிப்பும் வந்து நல்லா தான் இருந்தது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இப்படிப்பட்ட டேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து பாராட்டி தரணும். லோ பட்ஜெட் படமாக இருந்தாலுமே இத்தகைய படங்களை நம்ம வந்து ஒருமுறையாவது வந்து பாராட்டணும். அப்படி வந்து பாராட்டினா மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்களில் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய மக்கள் டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வருவாங்க. எவ்வளோ வந்து ஹை பட்ஜெட் படம் போட்டு எடுக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம ஊரில் மறைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வந்து வெளி உலகத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறது மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்ல ஒரு தலைவரின் ஒரு என்ன சொல்ல இவரை வந்து ஒரு அரசியல்வாதின்னு சொல்கிறதா, இல்லை வந்து ஒரு டேரக்டர்னு சொல்கிறதா, ஒரு சின்ன நடிகர்னு சொல்கிறதான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியல. பட் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக தான் நான் வந்து இவரை பார்க்குறேன். கண்டிப்பாக இப்படிப்பட்ட படங்களை இவர் வந்து மீண்டும் வந்து டைரக்ட் பண்ணணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியத்து மூழ்கி இருக்கக்கூடிய விஷயங்களை இவர் வந்து தோண்டி வெளியில் எடுக்கணுன்றது தான் என்னுடைய ஏக்கமாக இருக்குது. இந்த வீடியோ பண்ண மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தான் இந்த படம் வந்து சோனி லைவில் இருக்குது. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா உள்ளே போயிட்டு வந்து பாருங்கள். இல்லை அப்படின்னா வந்து ஒரு சில டவுன்லோடிங் வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் கூட வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். 2 மணி நேரம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருந்தாலுமே அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே போனோம் அப்படின்னா படம் வந்து ஒட்டு மொத்தமாக நம்மளை வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்குள்ளே வந்து கொண்டு போயிடும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா படத்துடைய அந்த கிளைமேக்ஸில் மட்டும்தான் வந்து இந்த தெருக்கூத்து காட்சிகளை வந்து வச்சுருந்தாங்க. அதுவே வந்து எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. படத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதிக்கு பாதினா கூட ஒரு 70% 70% வந்து தெருக்கூத்து காட்சிகளை வந்து வச்சுருக்கணும். ஒவ்வொரு கேரக்டரும் தன்னுடைய திறமைகளை வந்து காட்டியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். என்ன அப்படின்னா ஒருவேளை அப்படி நம்ம காட்டணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க, நிறைய பேர் ரசிக்க மாட்டாங்க, இது வந்து ஒரு தெருக்கூத்துன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களான்னு தெரியல. கிளைமேக்ஸில் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் வந்து தெருக்குத்து காட்சிகளே வந்து வச்சுருக்காங்க. அத்தனை காட்சிகளும் அற்புதமாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.